வெல்கம் டு கல்வி எமது. பிஎஃப்எம்எஸ் இணையதளத்தில் எவ்வாறு எக்ஸ்பெண்டிச்சர் டீட்டெயிலை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஃப்எம்எஸ் இணையதளத்தில் எவ்வாறு வெண்டார் ஆட் பண்ணுறது, இன்வாய்ஸ் ஆட் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கிரியேட் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு விற்பனையாளருக்கு நம்ம வாங்கக்கூடிய அந்த பொருளினுடைய தொகையை அவங்களுக்கு எவ்வாறு பிஎஃப்எம்எஸ் வாயிலாக செலுத்துவது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்கள் கூகுளில் சர்ச் பாரில் பிஎஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, இனிஷியேட்டர், அப்புறம் அக்கௌண்ட்ரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ரூவல் லெவலில். இதில் வந்து அக்கௌண்ட்னுடைய ஐடி இங்கே கொடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபைனான்ஸ் இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2021-22 கொடுத்துட்டா இதில் வந்து அக்கௌண்ட்னுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ண பிறகு இப்படி தான் அதனுடைய மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறைய மெனு இருக்கும். அதில் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் மெனு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெண்டாராக நீங்கள் இன்புட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு முதல்ல என்ன கேட்கும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட்டரில் உங்களுடைய ஸ்கீம் கேட்கும். சமக்ராசக்ஸாக தான், அதனால் சமக்ராசக்ஸாங்கிறத கொடுத்துருங்க. TN161. அடுத்து செல்ஃபுங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணிங்க, உங்களுடைய ஸ்கூல் அக்கௌண்ட்டு. எக்ஸ்பெண்டிச்சர் டேட்டு ஃப்ரம் பார்த்தீங்கன்னா டன் யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம், வெண்டாரா யாருங்கிட்டு இருக்கும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் டன் ஃபார்ங்கிறதுல வெண்டார்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி யார் வெண்டாரோ அந்த வெண்டாரை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய நீங்கள் அவங்களுடைய நேமை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எப்படி நம்ம வெண்டார் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி வேறு யாராச்சும் நீங்கள் இங்கே வெண்டார் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட அவங்களுடைய நேமை நீங்கள் சர்ச் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம வெண்டாரை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து லெட்டர் அண்ட் ஆஃபீஸ் நம்பர், உங்களுடைய ஆஃபீஸில் வந்து ப்ரொசீடிங் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ட்ரான்சாக்ஷன் டேட் ஒன்று இருக்கும், இன்னொன்று டோட்டல் அவைலபிள் அமௌண்ட்டுன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நேரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக்ஷன் டேட் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்ததான் ஆக்சுவல் டேட்டு கொடுங்க. செக்ஷன் டேட் இன்றைக்கினா ஆக்சுவல் ட்ரான்ஸாக்ஷன் டேட் வந்து அடுத்த நாள் கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டோட்டல் அவைலபிள் அமௌண்ட் என்ன அப்படின்னா இப்போ அந்த ஸ்கூல் கிராண்டில் 25,000 இருக்குது, அதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் இந்த பர்டிகுலர் வெண்டாருக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது 2500 என்ன எதுக்காக அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. இப்போ கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் காம்போனண்ட் வந்து இங்கே செலக்ட் பண்ண சொல்லும். இதில் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இதில் வந்து இந்த ப்ளஸ்ஸுங்கிற அந்த சிம்பிள் இருக்கு வரீங்களா, அதை கிளிக் பண்ணணும். நிறைய பேர் இந்த நேமை செலக்ட் பண்ணுறதுலாம் திரும்ப திரும்ப வெளில வந்துடும். அதனால் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா சமக்ராசக்ஸா அப்படிங்கிற கூடிய அந்த ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே செகண்டரி எஜுகேஷனுங்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே ஸ்கூல் கிராண்ட் அப்படிங்கக்கூடிய காம்போசிட் ஸ்கூல் கிராண்டுங்கிறத ப்ளஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆனுவல் கிராண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இது ஹை ஸ்கூலுக்கு சொல்கிறேன். இதே நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிரைமரி ஸ்கூலுக்கு நீங்கள் மாற்றிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் டைப்பில் ரெவன்யூன்னு கொடுத்துருங்க. பர்சன்டேஜ் 100 கொடுத்துருங்க. 100 கொடுத்தீங்கன்னா 2500 வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து பாதி அமௌண்ட் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் குறைச்சிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் அமௌண்ட் ஜென்ரேட் ஆகிடும். கீழே ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து ஆட் ஆகிடும். கீழே பாருங்கள், இது இருக்க பாருங்கள், ஸ்கில் காம்போனண்ட்டு அமௌண்ட்டு அதுமாரி பேலன்ஸ் அமௌண்ட்டு எக்ஸ்பென்ஸ் டைப் எல்லாமே காமிச்சிடும். அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு காம்போனண்ட் அமௌண்ட்டெலாம் சரி பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த பிறகு இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் ஹேவ் பீன் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வித்து வவுச்சர் நம்பர் அப்படின்ட்டு வந்துடும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அந்த நம்பரை. இப்போது முதல்ல என்ன பண்ணியாச்சு, இப்போது வெண்டர் நீங்கள் வந்து இன்புட் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சரில் ஆட் பண்ணியாச்சு சரிங்களா. அடுத்து கீழே மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு இருக்கும், எஸ்ங்கிறத கொடுத்துருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் டேட்டா ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கீழே எஸ்ன்னு இருக்கும் சரிங்களா. ரைட், இது முடித்த பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்னு கேட்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்பில் செக்கா அதுமாரி இசிஎஸ்லையா இல்லை இ பேமெண்ட்டு பிரிண்ட் அட்வைஸா அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து இ பேமெண்ட் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ இ பேமெண்ட்டு பிரிண்ட் அட்வைஸுங்கிறத கொடுத்து ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா பார்ட்டியுடைய நேமு, அவங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, பார்ட்டியுடைய அக்கௌண்ட் நம்பரு, என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் நேரசன் புக் பாஸ்புக்கில் எதுக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், எதுக்காக நீங்கள் வந்து இந்த தொகை கொடுக்க போகிறீங்கிற டீட்டெயில் நீங்கள் இங்கே ஆட் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படிங்கன்னா பே டீட்டெயில்ஸு சப்மிட் ஃபார் அப்ரூவலு பேக்கன் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ரூவல் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்துருங்க. அப்ரூவல் கொடுத்துறோம். கொடுத்த பிறகு சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு ஃபார் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்டிமேஷன் வந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை லாக் அவுட் பண்ணிக்கங்க.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அப்ரூவல் லாகின்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த எஃப்எம்எஸ்ல சாரி அந்த பிஎஃப்எம்எஸ்ல போயிட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அப்ரூவ் அந்த இப்போ என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரியே அந்த அப்ரூவல் லாகின்ல போயிட்டு எக்ஸ்பெண்டிச்சரில் போயிட்டு அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சப்மெனுவோ அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். அதை அதில் போயிட்டு ஸ்கீமுகள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த சமக்ரா சிக்ஸா TN161 ஏஜென்ட் அக்கௌண்ட்டு சாய்ஸ் அதிலே இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிங்க, உங்களுடைய ஸ்கூல் அக்கௌண்ட்டை. அதே மாதிரியே ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்த்துங்க, சப்மிட்டடா அப்ரூவல் என்ன கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே என்ன காமிக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அப்ரூவல்னால் அப்ரூவல் கொடுங்க, சக்ஸஸ் அதுமாதிரி சப்மிட்னா சப்மிட் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இந்த கீழே பாருங்கள், நீங்கள் கொடுத்த அந்த ஆட் பண்ண அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இங்கே வந்து காமிச்சிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஆஃபீஸ் ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்களேன். உதாரணத்துக்கு அந்த ஸ்டேட்டஸ் சப்மிட்டடாக பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆன பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கில் காம்போனன்ட் டீட்டெயில்ஸு, வெண்டார் பெனிஃபிஷியர் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் வந்து அப்ரூவல்ங்கிறத கொடுத்துருங்க, அப்ரூவல் கொடுத்துடணும். கொடுத்துட்டு ப்ளீஸ் என்டர் ரிமார்க்குன்னு இருக்கும், அதில் ஏதாச்சும் ரிமார்க் கொடுத்துங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம், அதுக்காக இந்த ஃபண்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன ரிமார்க்கோ அந்த ரிமார்க்கை நீங்கள் என்டர் பண்ணி அப்ரூவல் அப்படிங்கிற அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் ஆட் பண்ண அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இப்போ வந்து உங்களுடைய அப்ரூவல் லெவலில் வந்து அப்ரூவல் ஆகிடும். ஸோ இப்போ அப்ரூவல் கொடுத்துட்றோம். கொடுத்த பிறகு கீழே பாருங்கள் பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான், இப்போ எளிமையாக ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ராசஸ் பண்ணலாம். பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து என்ட்ரி டேட்டெல்லாம் காமிக்கும். இதில் முக்கியமாக கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா, இந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணணும், பேங்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 10 days பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் வரும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் வந்து பாப்பப்போ வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து அலோ கொடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. உதாரணத்தை பாருங்கள், நான் இப்போ வந்து கொடுக்குறேன், வரல. மேலே வந்து பாப்பப் பிளாக்டு இருக்குது. ஸோ அதை நான் அலோ கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டு மறுபடியும் போயிட்டு பிரிண்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து PDF வந்து காமிக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாப்பப் வந்து அலோ கொடுத்துட்டு மறுபடியும் பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னா அதனுடைய வேலிட் அப் டு 10 days வரையும் காமிக்கும். காட்டின பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த PDF ஆனது ஓப்பன் ஆகிடும். PFMS அந்த PDF இதில் உங்களுடைய ஆஃபீஸினுடைய பிரின்ஸிபல் அண்டு உங்களுடைய SMC SMDC மெம்பர் யாராச்சும் அவங்க ரெண்டு பேர் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து எந்த வெண்டாரோ அந்த வெண்டாருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்கில் கொடுத்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிப்பாங்க. இவ்வாறாக எளிமையாக PFMS இணையதளத்தில் எக்ஸ்பெண்டிச்சரில் டீட்டெயில் வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து வெண்டார் ஆட் பண்ணி அதுமாரியே இன்வாய்ஸையும் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான விற்பனையாளர்களுக்கு உங்களுக்கு வாங்கியிருக்கக்கூடிய தொகையை நீங்கள் வந்து எளிதாக கொடுக்க முடியும். இவ்வாறாக எளிமையாக இந்த விஷயத்தை செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். மேலும் பல புதிய வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். கல்வி முதவுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்முடைய சேனலை